எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹோம் மேக்கருக்கான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். என்னன்னா, ஹோம் மேக்கர் வந்து வீட்டுக்காக செய்கிற செலவு இருக்கு இல்லையா, அதில் மிச்சம் பண்ணி மாதம் 1 கிராம் வந்து தங்கம் வந்து வாங்கணும். ஏன்னா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், பணத்தை பணமாகவே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ நம்ம எதுலையாவது முதலீடு பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து கூடிக்கிட்டே போகும் இல்லையா. நான் வந்து அதனால் இன்றைக்கி தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏலச்சீட்டு பக்கத்தில் வந்து நல்ல சர்க்கிள் இருக்குது, ஏலச்சீட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். முதல்ல சேமிப்போம், அதுக்கடுத்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணி அதில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கையில் வச்சுருக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எவ்வளோ எனக்கு சந்தோஷம் இருக்கோ, அது நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அப்படியே போயிடுது. ரொம்பவும் ஒரு ஃபீலிங்கான சிச்சுவேஷன் உருவான மாதிரி எனக்கு தோணுது ப்ளீஸ். அதனால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன தவறு வந்து பண்ணுறேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் திரும்பியும் அந்த மாதிரியான வீடியோ மேக் பண்ணாமல் இருப்பேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டிப்ல இருந்து அப்படியே ஃபர்ஸ்ட்டுக்கு போகலாம். நம்பர் 10 வந்து, நம்ம எங்கேயாச்சும் அவுட்டிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்க்குக்கு போகிறோம் இல்லாட்டி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம், இந்த மாதிரி நம்ம போகும்போது வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வெளியில் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் வெளியில் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு, இப்போ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா வெளியில் தானே வாங்குவாங்க, வாங்கி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து தேவையில்லாத உடல் பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். இதுக்கு நம்ம எமர்ஜென்சியாக வச்சுருக்கிற அமௌண்ட் எடுத்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகுது இல்லையா. இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்காக தான் வெளியில் போகிறீங்கன்னா அது வேறு விஷயம். ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து டிசைட் பண்ணி நீங்கள் தான் அதை சாப்பிட்ணும். காசு கம்மியாக கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இல்லாத ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்மளோட ஹெல்த் வந்து பாதிக்க தான் படுது. இது மூலமாக நம்மளுக்கு நிறையவேவோ அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகுது. ரோட்டு கடையாக இருந்தாலும் அங்கேயும் நல்ல ஃபுட்டெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் உண்டு. ஸோ பெரிய ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு தான். அடுத்தது நம்ம டிராவலுக்காக பண்ணுற செலவு. இப்போ நீங்கள் டெய்லி வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி உங்களோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோக்கானும் நீங்கள் பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதுக்கு பதில் உங்களோட வீடு ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அந்த டிராவலுக்கான செலவு குறைஞ்சிருது இல்லையா. அப்படி இல்லைன்னா நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நிறையா ஷேர் ஆட்டோஸ் கூட இருக்கு இல்லையா. இந்த மாதிரி வேறு வகையான டிராவல்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பெட்ரோல் செலவு வந்து ரொம்பவுமே குறைஞ்சிரும். நீங்கள் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ரெகுலராக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பஸ் வாங்கி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னுமேவும் நம்மளோட செலவை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் அடிக்கடி நம்ம நேட்டிவ்க்கு ட்ராவல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி நம்ம போயே தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வரோம் இல்லையா, இந்த விஷயத்துக்காக தான் நம்ம 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது அதிகபட்சம் நம்ம 10,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறோம். 1 மாதத்துக்கு 10,000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபா நம்ம இந்த இடத்துல மிச்சம் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கம்பல்சரி போயே தான் ஆகணும் அப்படின்னா மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லாட்டி சிங்கிளாக நீங்கள் மட்டும் போகலாம், ஃபேமிலி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிங்கிளாக ட்ராவல் பண்ணலாம் இல்லையா. இது மூலமாக நம்ம ட்ராவல்க்குன்னு செலவு பண்ணுற தொகையிலிருந்து பாதி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மிச்சமாயிருது. அதை நம்மளோட சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடறோம். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டோட கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணுறது, அதே நேரத்தில் கேஸ் பில்லையும் மிச்சம் பண்ணுறது. இது ரெண்டுக்கும் நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கிறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன். நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் ஒரு சிங்கிள் ரூம் தான் இருக்கும், அந்த ரூம்லையே தான் எல்லோரும் ஸ்டே பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்ருப்போம். இப்போ வந்து ரூம்ஸ் அதிகமாகுது, அதே நேரத்தில் எல்லா ரூம்லையும் எல்லோரும் போய் உட்காந்துக்கிறோம். உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்குமா,
எல்லா ரூம்லேயும் ஃபேனு லைட்டு இப்படின்னு எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரமாவது எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருங்க. ஒன்றா இருக்கிறது மூலமாக நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் ஆரம்பிப்பீங்க, பேசவும் ஆரம்பிப்பீங்க, உங்களோட சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அடுத்தது நம்மளோட கேஸ் பில்லை மிச்சம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்பியிருந்தால் அந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா. என்னோட கேஸ் சிலிண்டர் 3 மாதத்துக்கு அதிகமாக தான் வருது. இதுக்கு காரணம் என்னோட ப்ராப்பரான மெனு பிளானும் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் கேஸுக்கு தகுந்த மாதிரியான பாத்திரங்கள் இது எல்லாம் தான் என்னோட கேஸ் சிலிண்டர் 3 மாதத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற டிடிஹெச், மொபைல், அப்புறம் வைஃபை, இதில் நம்மளோட தேவை என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணால் போதும்ல. அதை விட்டுட்டு நம்ம டிவியையும் பார்க்க மாட்டோம், ஆனால் டிவிக்கு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்போம். எப்பயாச்சும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் எடுத்து வச்சுருப்போம், ஆனால் ஒவ்வொரு மாதமும் பார்க்க மாட்டோம். வேணாம் வேணாம்னு நினைப்போம், ஆனால் ஒவ்வொரு மாதமும் நம்மளோட அமௌண்ட்டு கட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். அது கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன் டிடிஹெச் பார்க்க மாட்டோம்னு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே இப்போ மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மொபைலில் தான் நம்ம எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோமே. பிறகு எதுக்கு டிடிஹெச் டிவி எல்லாம்? டிவியில் ப்ரோக்ராம் பார்க்கணும்னு நினச்சாலும் வீட்டில் ஒய்ஃபை வச்சுருப்போம். ஒய்ஃபைலேருந்து ஸ்மார்ட் டிவியாக தான் இருக்கும் எப்படியும் மேக்ஸிமம். இப்போல்லாம் அதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பிடிச்ச விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த இடத்துல நம்மளோட தேவை என்ன, நம்ம எவ்வளோ டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுங்கள். அதிகமாக பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ண முடியாமல் வீணாக்கிறதுக்கு கரெக்டாக பண்ணால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் இல்லையா. அடுத்தது ஷாப்பிங். ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியுமா? எதுக்காக ஷாப்பிங் பண்ணுறோன்னே தெரியாமல் சில நேரத்தில் ஷாப்பிங் பண்ணிடுறோம். சில பேர் அவங்களுக்கு ஓர் அடிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போம்போது ஏதாச்சும் அட்ராக்ஷனான ஆஃபர்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மைண்டு மாறும். அந்த இடத்துல இது வாங்கினா எப்படி இருக்கும், இந்த பொருள் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையாவே பேசிட்டோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வழி பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் அதில் கார்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கார்ட்டில் போட்டு வைங்க. கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்களேன். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொருள் அப்போயும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்போம்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதே விஷயங்கள் தான் நம்ம சூப்பர் மார்க்கெட் போகும்போதும் பண்ணுறோம். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனேயும் நம்மளோட கண்ணும் மனசும் எங்கடா ஆஃபர் போட்டிருக்காங்க, என்ன என்ன ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் தேடுது. அப்போ அதை தானே வாங்க வைக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கார்டை என்ட்ரி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணி விட்ருங்க. இதே இது ஆஃப்லைன் ஷாப்பிங்கை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பொருளை வாங்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான அமௌண்ட் மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. ஏதாச்சும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் வீட்டிலையே வச்சுட்டு போயிருங்க. இதை பண்ணுறது மூலமாக உங்களோட அன்னெசரியான ஷாப்பிங் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடுது. இது மூலமாக ஒவ்வொரு மாதமும் உங்களால் நிறைய அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்த முடியும். அடுத்தது காஸ்மெட்டிக், அழகு சாதன பொருட்கள். விலை அதிகமாக கொடுத்து ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணாதான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறோம். காசு கம்மியாக கிடைக்கிற எத்தனையோ பொருள் கூட பராமரிக்க தான் செய்யுது. இவ்வளோலாம் ஏன், நம்மளோட கிச்சனில் கிடைக்கிற எவ்வளவோ பொருள் வந்து அழகு சாதனத்துக்காக பயன்படுத்தலாம். நம்மளோட ஃபேஸை ரொம்பவும் க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் கூட பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து வாங்குறேன் இதை பார்த்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காசை வீணாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முந்தி காலத்துலலாம் நம்மளோட பாட்டி அம்மா இவங்கெல்லாம் என்ன விதவிதமாக காஸ்மெட்டிக்காக வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன தான் தேய்ச்சிட்டு போவாங்க குளிக்கிறதுக்காக, அப்படி என்ன தேய்ச்சிட்டு போகும்போது நம்ம உடம்புல உள்ள எல்லா அழுக்கும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மஞ்சள் வந்து கட்டாயம் பூசுவாங்க. மஞ்சள் பூசுறதுனால முகத்துக்கு ஒரு பொலிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் விலை உயர்ந்த காஸ்மெட்டிக்லாம் வாங்கி பயன்படுத்துறோம்னு நினைக்கிறேன். நான் என்ன காஸ்மெட்டிக் விலை குறைவாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தம்பிக்கும் பாப்பாக்கும் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவளுக்கே தெரியும் தம்பி எவ்வளோ கலராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட கலருக்கு அந்த மஞ்சள் மட்டும்தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. பிறந்ததுலேருந்து யூஸ் பண்ண ஒரே ஒரு ரீசனுக்காக தான் அவன் இவ்வளோ கலரில் இருக்கிறான். கலருன்றது இன்னைக்கு நம்மளுக்கு வேணும்னு நினச்சி நாளைக்கு வர்றது கிடையாதுங்க. நேச்சராகவே நம்மளோட உடம்புல இருக்கிறது, அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது மூலமாக அந்த கலர் நம்மக்கிட்ட அப்படியே இருக்கும். அவ்வளோ இதே நம்ம ஃபுட்டுக்காக பண்ணுற செலவு. இதில் ஃபஸ்ட்டாக வர்றது கிராசரிஸ் தான். இந்த கிராசரிஸை வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. லிஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்
இன்கிரிமெண்ட்டாக ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஷாப்பிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி தேவையில்லாமல் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பட்ஜெட்டை விட நீங்கள் அதிகமாக தான் வாங்கிட்டு வருவீங்க வீட்டுக்கு வரும்போது. அடுத்தது காய்கறி, பழங்கள், ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது என்ன வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டேவும் மீல் பிளான் ரெடி பண்ணிக்கோங்க. மீல் பிளான் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்றதை பாருங்கள், வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லை அப்படின்றத செக் பண்ணி இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறியை மட்டும் வாங்கிட்டு வந்து நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த இடத்துல அளவாக சமைச்சு நிறைவாக சாப்பிட்ணும். ஒரு நாளும் ஃபுட்டை வந்து வேஸ்டே பண்ணக்கூடாது. நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஃபுட்டு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறோம் அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிங்க. அதனால் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின பணத்திலிருந்து வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் வீணாக்க மாட்டேன் அப்படின்ற சபதத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது வீட்டு வாடகை. இதில் நீங்கள் ரொம்பவும் கவனிக்க வேண்டியது நம்மளோட சம்பளம் எவ்வளவு அதுக்கு தகுந்த மாதிரியான வீட்டு வாடகையை தான் நீங்கள் கொடுக்கணும். அதை விட்டுட்டு வாங்குகிற சம்பளத்தில் பாதி அமௌண்ட்டை வீட்டு வாடகைக்கே செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எப்போவும் என்றைக்குமேவோ சேமிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா வாடகை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 6,000 ரூபாய்க்கு வீடு சேஞ்ச் பண்ணலாம். இந்த 4,000 ரூபாயை நீங்கள் மிச்சம் பண்ணுறது மூலமாக ஒரு வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ அந்த பணம் மொத்தத்தையும் சேர்த்து ஒரு வீடை வந்து நீங்கள் லீஸுக்கு போகலாம். அதுக்கப்புறமா லீஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டு வாடகையே கிடையாது. மொத்தமாக 10,000 ரூபாயும் இந்த இடத்துல மிச்சம் ஆகுது. கூடிய சீக்கிரத்தில் உங்களால் சொந்த வீடும் இந்த இடத்துல வாங்க முடியும். ஸோ பண்ணுற பிளான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட வீடு எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஊருக்கு அவுட்டரில் இருந்துக்கிட்டு ரொம்பவும் லாங்காக ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய நம்மளுக்கு பெட்ரோல் வந்து செலவாகும். அதே நேரத்தில் ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு நிறைய ரெண்ட் கொடுத்துக்கிட்டு இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சம்பள பணம் வீணா போகுதுன்னு அர்த்தம். நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடை செலக்ட் பண்ண முன்னாடி நிறைய விஷயங்களை யோசிக்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தகுந்த மாதிரியான வீடை தான் பார்க்கணும். இதே நேரம் ரெண்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு டபுள் பெட்ரூம் தேவையில்லை இல்லையா, சிங்கிள் பெட்ரூம் இருந்தாலே போதும். இதே இது கூட்டு குடும்பமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணணும் வீட்டு விஷயம். அடுத்தது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியேவும் நம்மளோட ப்ராப்பரான பட்ஜெட்டை ரெடி பண்ணிக்கணும். அந்த பட்ஜெட்லேருந்து எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை மட்டும் எடுத்து எக்ஸ்பென்சஸ்க்காக செலவு பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம நம்மளோட சேனல்லையும் பட்ஜெட்டுக்கான வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கிறோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்ஜெட் போட்டோம், பட்ஜெட்லேருந்து நம்ம எக்ஸ்பென்சஸ்க்குன்னு ஆகிற அமௌண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் நீங்கள் பேங்க்லேருந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் மினிமம் லிமிட்டே 3 டைம் தான் எடுக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுமோ அதை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் அமௌண்ட்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வர அமௌண்ட் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணோம், இந்த அமௌண்ட் முடிஞ்சிருச்சுன்னா இந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்லை காசு வச்சு செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செலவும் குறைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறமா உங்களோட செலவுகளை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது மூலமாக உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டு மிச்சமாகவும் ஆரம்பிச்சிடும். அடுத்தது லாஸ்ட்டு எனக்கு ரொம்பவும் பிடிச்சது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிக்கி பேங்க். எல்லாரும் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது ஒரு உண்டு. உண்டியில் என்ன பண்ண போகிறோம்னா மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்டும் இருக்கு இல்லையா, அது மூலமாக மிச்சமாகிற ஒவ்வொரு அமௌண்ட்டையுமேவும் இந்த உண்டியலில் நம்ம போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 500 எடுத்து ஃபஸ்ட்டே உண்டியலில் போனீங்க. உங்களோட கையில் இருக்கிறத வச்சு தான் செலவு பண்ணுவீங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணவும் கற்றுக்குவீங்க. அப்புறமா ஒவ்வொரு தடவையும் ஒரு வாரமோ இல்லை மாதமோ இல்லை தினம் தினம் கூட செலவு பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணும்போது அதில் மிச்சமாகிற காயின்ஸை ஃபஸ்ட்டு உண்டியில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் சொன்னேன் இல்லையா, அது மூலமாக உங்களுக்கு என்ன அமௌண்ட் போடணும்னு தோணுதோ அதெல்லாம் உண்டியில் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஒரு நாள் அந்த உண்டியில் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, ஒரு நாள் கிடையாது ஒவ்வொரு மாதத்தோட லாஸ்ட்டும் நம்ம இந்த உண்டியில் ஓப்பன் பண்ணப்போம். உண்டியில் ஓப்பன் பண்ணும்போது நிச்சயமாக உங்ககிட்ட 4,500 ரூபாயிலேருந்து
5000 ரூபாய் வரைக்கும் மிச்சமாகி இருக்கும். நீங்க வேணா ஒரு மாசம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் இந்த பணத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் நீங்க 1 கிராம் கோல்டு வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உண்டியில கலெக்ட் ஆயிருக்கிற 100% அமௌண்ட்ல 75%க்கு நீங்க கோல்டு சீட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது மூலமா நீங்க வாங்குற நகைக்கு வந்து செய்குலி சேதாரம் வந்து கிடையாது. அதனால இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வாங்குங்க. நகைய வாங்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க, கோல்டு காயின் எப்படி வாங்கணும், ஜுவல்லரி எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த மாதிரியான சேவிங்ஸ் எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கிறோம். அதுக்கு மணி மேனேஜ்மெண்ட் பிளேலிஸ்ட், அப்புறம் மணி சேவிங்கான பிளேலிஸ்ட், மணி சேலஞ்ச், அப்புறம் கோல்டு சேவிங்கான சேலஞ்ச், இந்த மாதிரி மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் வந்து நான் மேக் பண்ணி வச்சிருக்கிறேன். தேவைப்படும் போது நீங்க செக் பண்ணி பாருங்க. அது எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியேவும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காத. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணவும்.